இன்றைக்கான வீடியோவில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபிஷ் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய அடல்ட் கப்பிலிருந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அடல்ட் கப்பினா பேரண்ட் ஃபிஷ் மாதிரி 100 குட்டி 200 குட்டின்னு போடாமல் 10 குட்டி 20 குட்டி தான் போடும். பட் அதுவும் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்தது தான், மேல் ஃபீமேல் வந்து நல்லாவே தெரியும், கலர்ஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கப்பி ஃபிஷ்லேருந்து நம்ம கொஞ்சம் இன்றைக்கி பிடிச்சி கொடுக்கலாம். இந்த டேங்க் ஓப்பன் பண்ணோடனே எல்லா கப்பி ஃபிஷும் நம்மக்கிட்ட தான் வருதுங்க. எல்லாம் நமக்கு ஃபுட்டு, அதுங்களுக்கு ஃபுட்டு போட போகிறோம்னு நினச்சிட்டு இருக்குங்க. அதுங்களை கேட்ச் பண்ண போகிறது தெரியாது. ஓகே, கொஞ்சம் மீனை பிடிப்போம். சின்ன நெட்டில் நிறைய பிடிக்க முடில, நம்ம பெரிய நெட்டை வச்சு பிடிப்போம். இந்த நெட்டில் கேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் போட்டாவே போதும், நிறைய ஃபிஷ் கேட்ச் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம ஃபிஷ் பிடிக்கலாம். நிறைய மாட்டியிருக்கு, நமக்கு தேவைப்பட்டதை மட்டும் பிடிச்சிப்போம். நான் கொஞ்சம் வைப்ரண்ட் கலர் இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி பிடிக்கிறேன். நம்மகிட்ட ஃபிஷ் வாங்கிட்டு போகிறவங்க வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எதிர்பார்ப்பாங்க. ஃபிஷ் நல்லா வளர்க்குறவங்களுக்கு தெரியும், கலர் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் ஆசையாக வளர்ப்பாங்க. ஃபிஷ் பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க வந்து நல்லா வைப்ரண்ட் கலரில் தான் எதிர்பார்ப்பாங்க. நம்மளும் வந்து புதுசாக ஃபிஷ் வாங்கணுன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வாங்கணும்னு எதிர்பார்ப்போம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம வெறும் மேல் ஃபிஷ்ஷையை மட்டும் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதுதான் பெரிய தப்பு. நீங்கள் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் பேரை வச்சுருந்தீங்க தான் அதுங்க குட்டி போடும், அதுங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கும், லைஃப் டைமாக கொஞ்சம் கூட இருக்கும். வெறும் மேல் ஃபிஷ் மட்டும் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதனால் யூஸ் ஒன்றும் கிடையாது, மேல் வந்து ஒன்று ஒன்று ஃபைட் பண்ணி இறந்து தான் போகும். நான் யாருக்காவது ஃபிஷ் கொடுக்குறதா இருந்தால் மேல் அண்ட் ஃபீமேல் பேரை தான் கொடுப்பேன். கப்பி மட்டும் இல்லை, கப்பி மாலி பிளாட்டி எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நான் வந்து பேராக தான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். சில பேர் ஃபிஷ்ஷை பற்றி தெரியாதவங்க வெறும் மேல் ஃபிஷ் மட்டும் கொடுங்க, கலராக இருக்கிற ஃபிஷ் இதை மட்டும் கொடுங்கன்னு கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு அது என்னென்னு புரிய வச்சு மேல் ஃபீமேலை தான் நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். சில டைமில் மேல் ஃபீமேலில் ஏதாவது பேர் மட்டும் ஒன்று இறந்துட்டு இருந்ததா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்காக நான் வந்து தனியாக கூட மேல் ஃபீமேல் வந்து கொடுப்பேன். இதில் இருக்கிறதுலேயே கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டான கலர், இதெல்லாமே கொஞ்சம் அடல்ட் கப்பி தான். இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே அடல்ட் கப்பினா ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து மீன் தான், கலர் நல்லா சேச்சுரேட்டடாக தெரியும் பார்த்தாவே. அந்த மாதிரி ஃபிஷ் மட்டும்தான் இப்போ நான் வந்து பிடிச்சி கொடுக்குறேன். மேல் ஃபீமேல் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கப்பியில் மேல் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ஃபீமேல் வந்து பெருசாகவும் இருக்கும். ஃபீமேல் வந்து வயிறு பெருசாக இருக்கும், கலர் வந்து கம்மியாக இருக்கும் நம்மள. மேல் வந்து சின்ன மீனாக இருந்தாலும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான். அதனால் நீங்கள் ஃபிஷ் வந்து வாங்கி வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேல் ஃபீமேலாக வாங்கி வளங்க. மேல் மட்டுமே நீங்கள் அழகாக இருக்குன்றதுக்காக மேல் ஃபிஷ் தான் பெரும்பாலும் அழகாக இருக்கும். மேல் அழகாக இருக்குன்றதுக்காக வெறும் மேல் ஃபிஷ்ஷையே வச்சு நீங்கள் வளர்த்துட்டு இருந்தாலும் யூஸ் கிடையாது. உங்களால் அது வந்து எக்கு முட்டை வைக்கும், அப்புறம் வந்து குட்டி போடும், அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஃபிஷ் வாங்குறதா இருந்தால் அது வந்து பெரிய கலர்ஃபுல் அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப கலராக இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செஞ்சு மேல் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணி வாங்க கற்றுக்கோங்க. மேல் ஃபிஷ்ஷு ஃபீமேல் ஃபிஷ் வந்து மாலிஸில் ஸ்வாட்டைலு பிளாட்டி கப்பி இதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். மேல் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஃபீமேல் வந்து கொஞ்சம் டல் கலர்லேயும் வயிறு பெருசாகவும் இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கும் நான் வந்து பேர் வந்து கொடுக்குறேன் எப்போவுமே. இன்னொரு கவரில் நம்ம இந்த ஃபிஷ்ஷை போட்டுருவோம். நான் இப்போ ரெண்டு கவரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கவரில் வந்து பேரண்ட் சைஸ் ஃபிஷ்ஷு, கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய குட்டி போடுற மீன்களை வந்து ஒரு கவர்லேயும், ஓரளவுக்கு சின்ன மீன்களை வந்து இன்னொரு கவர்லேயும் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இது கவர் வந்து என்கிட்ட அவ்வளோ பெரிய கவர் இல்லை. ஸோ ரெண்டாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ஓரளவுக்கு தாங்கும். அதுக்காக நான் பேரண்ட் ஃபிஷ்லாம் வந்து ஒரு பக்கமும், கொஞ்சம் சின்ன ஃபிஷ்லாம் வந்து இன்னொரு கவர்லேயும் வந்து போட்டு வச்சுக்க ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கவரில் இருக்கிறதுலாம் வந்து பேரண்ட் ஃபிஷ். இதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பிளாட்டியை வந்து ஒரு பேர் கொடுத்துருக்கேன், பேரண்ட் ஃபிஷ்.
பேரண்ட் சைஸ் கப்பிலாம் குறைஞ்சது 40-லேருந்து 50 குட்டி. நல்லா வளர்ந்த மீன் வந்து 50 குட்டியிலேருந்து 100 குட்டி கூட போடுற விஷயம் இருக்குது. இப்போ இங்கே நான் வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாமே 50 குட்டி கண்டிப்பாக போடும். அந்த மாதிரி சில ஃபிஷ்ஷை வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதில் ஒரு 2 pair வந்து நம்ம இப்போ பிடிச்சி கொடுப்போம். இப்போ இங்கே வந்து வீடியோ உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த ஃபிஷ்ஷை பற்றின இது நான் இந்த கவரில் கட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். இப்போ இதில் இருக்கிற ஃபிஷ் வந்து ஒரு 3-4 pair வந்து நான் கப்பி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து மினிமம் வந்து 40-50 பேபிஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, 2 கவரில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். 1 கவரில் வந்து பேரண்ட் சைஸ் கப்பி பிளாட்டி இருக்குது. இன்னொரு கவரில் வந்து ஓகே, இந்த நெட்டெல்லாம் நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு நம்ம இதை பேக்கப் பண்ணி சீக்கிரம் கொடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் கப்பியை நான் பிடிச்சி போடுறேன். இதெல்லாம் அடல்ட் சைஸ் கப்பி. இந்த கப்பி ஃபிஷ்லாம் கவரில் நிறைய போட்டு வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் போட்டு வைப்போம். அவங்க டேங்கில் விடும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியட்டும். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் ஏர் பிடிச்சி சீல் பண்ணி கொடுத்துடலாம். நான் ஃபிஷ்ஷு வந்து செல் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபிஷ்ஷை ஏர் பிடிச்சி கொடுப்பேன். ஜஸ்ட் வந்து ஏர் பம்ப்லேருந்து கொஞ்சம் காற்று ஃபில் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி கொடுத்துருவேன். இது வந்து ஒரு 1 hour வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஆக்சிஜன் சிலிண்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1 day கூடயும் தாக்கு பிடிக்கும். பட் இந்த மெத்தடில் வந்து 1 hour தான் தாக்கு பிடிக்கும். பட் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஃபிஷ்ஷை செல் பண்ணுறோம். அதனால் வந்து 5 minutes நம்ம ஃபிஷ்ஷை வந்து கொண்டு போய் சேர்த்துருவோம் அவங்கக்கிட்ட, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த கப்பி ஃபிஷ்லாம் பாருங்கள், ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ் தான். ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ் மட்டும் தான் செல் பண்ணுவோம். ஓகே, 2 packetலையும் நம்ம போட்டு ஃபிஷ் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய ஃபிஷ்ஷை பற்றி பேசுவோம். ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.